அன்புக்குரிய தேவஜனமே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வல்லமையின் ஆவியானவர். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாய 52:1. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏசையா தீர்க்கதரிசி என்பவர் ஒரு எழுப்புதல் தீர்க்கதரிசி. ஏசாய 52:60-64 தேவ ஜனங்களை அவர் தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்துகிற, எழுப்புதலுக்காக உதவி செய்கிற தேவ மனுஷனாய் காணப்படுகின்றார். எழும்பு எழும்பு என்று 2 முறை சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு அவசர நிலைமை காணப்படுகின்றது. அதாவது கடைசி கால எழுப்புதலில் தன்னுடைய தேவ ஜனங்களை துரிதப்படுத்துகின்றார். அபிஷேக மழையை கத்த சபைகளில் ஊட்டி தமது சபையை மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நீ விட்டு எழுந்திரு என்று வேதம் சொல்கிறது. எதையெல்லாம் விட்டு எழும்ப வேண்டும் என்று வேதத்தை பார்க்கும் பொழுது, முதலாவது தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று எபேசியர் 5:14 சொல்கின்றது. இரண்டாவது பக்கமும் நித்திரை விட்டு எழுந்திரு, ரோமர் 13:11 சொல்கிறது. மூன்றாவது பார்க்கும் பொழுது தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று ரோம ஏசாயா 52:2. தூசி என்பது சிறு சிறு பாவங்களை, பயத்தை, சந்தேகத்தை, சண்டைகள், போராட்டம், அவிசுவாசம், இதையெல்லாம் ஒரு தூசி போல. இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு டஸ்ட் தூசி படிஞ்சின்னா உடனே என்ன செய்யும், உதறிடும். இதே மாதிரி பிசாசு கொண்டு வருகிற சின்ன சின்ன கவலைகள், பாவங்கள், இதுதானே பரவாயில்ல, ஒரு சினிமா பார்த்துட்டா என்ன பரவாயில்ல, இதனால ஒரு சண்டை போட்டனா, அப்படியல்ல, அதெல்லாம் ஒரு தூசி, அதை உதறிடணும், உதறிட்டு எழும்பணும். இதைத்தான் வேதம் சொல்கிறது. கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கிறதுக்கு எழுந்துரு என்று எபேசியர் 5:14. இவை எல்லாவற்றையும் நீ செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமை நீ தரித்து கொள்ள வேண்டும். இன்றும் நாம் இந்த தேவ வல்லமை எப்படி தரித்து கொள்வது என்ற செய்தியை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது வல்லமை தேவனுடையது என்று சங்கீதம் 62:11 சொல்கிறது. முதலாவது இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இரண்டாவது இயேசுவின் வார்த்தையில் வல்லமை, மூன்றாவது தேவ ஆவியானவரின் வல்லமை என்று வேதம் சொல்கிறது. முதலாவது நாம் பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இதைத்தான் அப்போஸ்தலர் 3:1-7 சொல்கிறது. முதலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேதுருவை குறித்து சொல், இரண்டாவது வசனம் பிறவி சப்பானியை சுமந்து வருகின்றார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவது வந்து அவனை பார்க்கும்போது பிச்சை அவன் கேட்கும்படியாய், அவன் அந்த நேரத்தில் தான் பேதுரு சொல்றாரு, எங்களிடத்தில் வேற ஒன்றும் இல்லை, எங்களை நோக்கி பார் சொல்லும்போது, அவருக்குள்ளாக இருக்கிற இயேசுவின் நாமம் அங்கே செயல்படும்படியா என்னை நோக்குப்பார். எத்தனை ஆழமான விசுவாசமும் அதிகாரமும் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உண்டு என்று மத்தேயு 28:18 சொல்லி, இந்த இயேசுவின் நாமத்துடைய அதிகாரத்தை தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலன் பேதுரு அறிந்து தேவ ரகமான விசுவாசம், இதை தான் தேவன் மேலே முற்றும் சார்ந்து கொள்வது என்று அர்த்தம். தேவன் யார் என்று பார்க்கும் பொழுது யோவான் 1:1, தேவன் வார்த்தையா இருக்கின்றார். அதிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனாய், வார்த்தை தான் தேவன். நீ அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார் நீ எழுந்து நட என்றால் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுப்பது. இன்றைக்கு கூட உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஊனம் முட்கடக்கலாம், பிரவிச்ச பணி போல இருக்கலாம், நீங்க சொல்லணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியம் வாய்க்கும்படியா கட்டளை கொடுக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். வேதம் என்ன சொல்கிறது, சங்கீதம் 33:9, அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். உடனே விசுவாசத்தை இந்த நாமத்தில் இருந்த அபார வல்லமை அந்த சப்பானியின் கால்களுக்குள்ளும் உடலுக்குள்ளும் பாய்ந்து ஓடியது, அவனை பலன் கொள்ள செய்தது. இதுதான் விசுவாசம். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் நினைக்கலாம் என்ன இப்படி சொல்ல, உண்மையில் வசனத்தை பிடித்து நீங்கள் விசுவாசிக்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிற அந்தகார வல்லமைகள், இருளின் வல்லமைகள், ஒழுங்கினங்கள், வெறுமைகள் எல்லாம் மாறிப்போவதை காண்பீர்கள். வேதம் என்ன சொல்கிறது, இருளை வெளிச்சமாக்குவார், ஒழுங்கினத்தை ஒழுங்குபடுத்துவார், வெறுமையை நிறைவாக்குவார், பரிசுத்தாவியார் அசைவாடு வரீங்க கேட்கணும், பரிசுத்தாவியானவரே என் குடும்பத்தின் மீது அசைவாடும், என் ஊழியத்தின் மீது அசைவாடும், என் தொழிலின் மீது அசைவாடும் என்று நீங்கள் ஆவியானவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, வேதம் அப்படித்தான் சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் குறையும் குற்றமும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கதை விட இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, இந்த நாமத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்தவுடைய நாமம் மகிமைப்பட உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது நான் பார்க்கும் பொழுது இயேசுவின் வார்த்தையில் வல்லமை. லூக்கா 7:7 ஒரு பாருங்க, இந்த உத்தரவு 100 அதிபதி வசனத்தை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுவார். முதலாவது அவன் ஒரு 100 அதிபதி, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்தி பணிந்து கொண்டான்.
வேதம் சொல்கிறது தன்னைத்தான் தாழ்த்துகிறன் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் கிருபை அளிப்பார். இன்றைக்கு அநேகர் கொஞ்சம் பணம் வசதிகள் கொஞ்சம் நல்ல அழகான கொஞ்சம் சிவப்பான கலராக இருந்துட்டா போதும், ஒரு பெருமை ஒரு மேட்டிமை இயேசபேலின் ஆவி அவங்களை ஆண்டுகொள்ளும். அப்படி இல்ல தெய்வ பிள்ளைகளை, கத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் பாருங்க, அவர் நூற்றுக்கு அதை தாழ்த்துறார். நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, நான் இடத்தில் வரவும் என்னை பாத்திரன் நான் காணப்படவில்லை என்று சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமான். இதுதாங்க கத்துடைய வார்த்தையை நம்பி நிற்கணும். முதல்ல நம்ம தாழ்த்தணும், என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு அந்தஸ்து இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, சொத்து இருக்கு, கார் இருக்கு, இதெல்லாம் இல்ல. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். என்னால் ஒன்றும் முடியல, உதவி செய்ய. வேலைக்காரன் பாருங்கள், அவன் அந்த நூற்றுக்கு பதிவு வேலைக்காரனுக்காய் பண்ணிது. இதுதான் ஆச்சரியம், வேலைக்காரனுக்காக பரிந்து பேச போய் நிற்கிறார் நூற்றுக்கு பதிவு. அப்போ சொல்கிறார், என் வீட்டுக்கு நீ வர பார்த்துல, நீங்க வர வேண்டும், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும். இன்றைக்கு உங்களை பார்த்தும் கத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களுடைய சாபங்கள் மாறும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் புலம்பல் அந்த கழிப்பை மாறும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தோல்வி எல்லாம் ஜெயமாய் வரும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் திருமண தடைகள் எல்லாம் நீங்கி போகும், கற்பத்தின் கனி கிடைக்கப்படும். நீங்கள் ஒரு வார்த்தை ஆண்டவரே என்னுடைய வசனத்தை நீங்கள் எப்பவும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோவான் 15 மதுரம் 7 வசனம், ஆண்டவருடைய வசனத்தை நோக்கி கூப்பிட்டு அது மேலே நின்றுட்டு நீ கூப்பிட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இதைத்தான் அவன் செய்த. அப்பொழுது 9 வசனம், சில பேருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்கிறார். 10 வசனத்துல வேலைக்காரன் சுகம் அடைந்தான். என்னுடைய வாழ்க்கையில கூட மலட்டு கற்பம் 7 வருடம், டாக்டர் சொன்னார் உன குழந்தை பிறந்தா என் காதை அறுத்துக்கிறேன், கடைசியில் அவர் செத்து போனார். எனக்கு இன்றைக்கு பேர பிள்ளைகள் எடுக்கும்படியாக கத்தர் ஆசீர்வதித்து மலட்டு கற்பத்தை திறந்து இன்றைக்கு இந்த ஊழியர் நிமித்தம் அநேக 10 வருஷம் 15 வருஷம் ஏன் 20 வருஷமும் இந்த சென்னை பட்டணத்தில் 2 பேர் பிள்ளை பெற்று வைத்து அந்த பிள்ளைகளுக்கு எபிரேசர் என்று பெயர் வைத்து இயேசுவின் நாம உன் மூலமா என் மூலமா மகிமைப்படவே நம்மை அழைத்திருக்கிறார் தெய்வ பிள்ளைகளை. ஒரு நாளும் சோர்ந்து போ முடியாததை முடிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே என்று ஜெபிக்கிறோம் அல்லவா, அதன்படி இயேசுவால் எல்லாம் கூடும் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, 3வதாக தேவ ஆவியினால் வல்லமை. அப்போஸ்தலர் 10:38 வசனத்துல இயேசுவை நசரேனாக இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகப்படும். எதற்காக அபிஷேகம் பண்ணினார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கவும் நன்மை செய்கிறமாய் சுட்டி தெரிந்தார். இன்றைக்கு அநேகர் பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பொண்ணுவே புரியாமல் நமக்கு இது ஏன் இப்படி சண்டை நடக்குது, ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரியாம என்னன்னா அதுக்கு பின்னாடி இருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், பில்லி சுனிய கட்டுகளுக்குள்ள மாட்டிக்கொண்டவர்கள் என்று. பிசாசின் கிரிகளை இவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறத விட எதிரான பிசாசு இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான் என்னை கெடுத்துட்டான் என்ன பண்ணிட்டான் இந்த மாதிரி பேசுவாங்க அநேகர். அப்படி அல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கவே பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவராய் சுட்டி திருந்தார். இன்றைக்கு அநேகர் குடும்பத்தில் திருமணம் நடக்காமல் பிள்ளைகள் காத்துட்டு இருக்காங்க, 35 வயசு ஆயிடுச்சு கண்ணும் திருமணம் நடக்கலை, இல்லை கற்பத்தின் திருமணம் நடந்து 7 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கற்பத்தின் கனி கிடைக்கல, சொந்த பணம் வச்சிருக்கிறோம் ஆனா இன்னும் சொந்த வீட்டை வாங்க முடியல. ஆனா வேதம் என்ன சொல்லுங்க, நீதிமான் சொந்த பூமியை சுதந்தரிப்பான். நீங்க கேட்கணும், நீதிமான் சொந்த பூமியை சுதந்தரிப்பான்னு சொன்னிடறேன், நான் வாடகை வீட்டுல இருக்கிறே என் சொந்த வீட்டை தாரும், கேட்கிற வனம் பெற்றுக் கொள்ளுவான், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிங்க, இயேசுவி நாமத்தில் எதை கேட்டாலும் தருவார், அவர் தருகிறவர் கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு நாளும் குறை பேசாதீங்க. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லட்டும், எந்த ஊழியக்காரனை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. எந்த ஊழியக்காரன் குறை சொன்னீங்களோ அந்த ஊழியக்காரன் மீது அபிஷேகத்தின் கிரீடம் மகிமையின் கிரீடம் அவன் தலைமையில் இருக்கு. ஏதாவது நீங்க போராடின விஷயம் அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுனீங்க, ஊழியக்காரன் விரோதமாய் பேசினா உங்கள் குடும்பத்தின் மீது சாபம் தங்கும். வேதம் அப்படித்தான் சொல்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவங்களை நீங்க தொடாமலும் எங்கள் தீர்க்க தரிசிக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை உங்களுக்கு ஒரு ஜாக்கிரதை உள்ள சத்தமாய் நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், பேசாதீங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதிரி பேசுறவங்க பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று பார்க்கிறோம். அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறக்க முடியும். பூட்டப்பட்டு இருக்கிற வீட்டின் வாசலை கர்த்தரால் இதோ திறந்த வாசலை உனக்கும் தான் வைக்கிறேன், திறக்க முடியும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி, திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். ஒவ்வொரு நிமிஷம் ஊழியக்கானக்காய் தரப்பில் நின்று பரிந்து பேசுகிற கர்த்தர். ஊழியக்காருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலன் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகின்றேன், சோர்ந்து போகாதபடி ஸ்தோத்தரிங்க. இந்த கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகத்திலாம் நிரப்புவார். முதலாவது கர்த்தர் சொன்னார் இயேசுவின் நாமத்தின் வல்லமை. இரண்டாவது கர்த்தர் சொன்னார் இயேசுவின் வார்த்தையில் நம்மை. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட அந்தகார வல்லமைகள், இருளின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேக ஆவியானவர் உங்கள் மீது உங்கள் குடும்பத்திலும் ஆளுகை செய்யும்படியாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் விடுதலை கட்டளையிடுவார். கர்த்தருடைய ஆவியார் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்புள்ள இரட்சகர், இம்மட்டுமா இம்மடி ஜனங்களோடு நீ இடைப்பட்டீர் ஆண்டவரே. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கையில் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பயப்படாத, உன்னோட கூட இருக்கிற ஒருவனும் தீங்கு செய்ய உன் மீது கை போடுவதில்லை என்று சொன்னிட ஊழியக்காரர்காய் நாங்கள் விசேஷமாய் திறப்பில் நின்று ஜெபிக்கின்றோம். ஊழியக்காருக்கு விரோதமாய் போராடி பேசிக் கொண்டிருக்கிற பொய்யின் உதடுகள் காட்டப்பட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். கத்துடைய காரம் கூட இருக்கட்டும். யார் இந்த இசபெல்லா? இசபெல்லா கர்ப்பத்தின் கனிக்காய் புலம்பி நிற்கிறாய். எங்கு வெளியே போகாதபடி வீட்டிலே அடைபட்டு இருக்கின்றாய். எங்கே போனாலும் குழந்தை இல்லையா என்று கேட்கின்றார்கள். கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்திலே கர்ப்பத்தின் கனி, உன் கர்ப்பத்தில் கனி ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் காண்கிறேன். கர்த்தரிடத்தில் கேட்டேன், பெற்றுக்கொண்டேன் என்று சாமுவேலே கர்த்தர் உனக்கு கொடுக்கின்றார். விசுவாசி, பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் இதை செய்து முடித்தேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி உஷி பெலகம்பி லிகந்த் யார் இந்த பிரிசில்லா? பிரிசில்லா குடும்பத்தில் வறுமை, போதிய ஆசீர்வாதம் இல்லாதபடி புலம்புகிறாய். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தர் உன் மீது அன்பு கூர்ந்தபடியினால் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிட்டு. இன்றையிலிருந்து சொல்ல, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஆதிசயங்கள் உன்னை தேடி வரும். ரிஷிபி கவிகளதும் நிகந்து ரிஷிம்பிரிகத்துன் கர்த்தருனை மிகவும் நேசிக்கிறார். உனக்காக அவர் யாவையும் செய்து முடித்து விட்டார். விசுவாசி, நீ விரும்புகிற காரியத்திலிருந்து பிரமிக்கத்தக்க அதிசயமை உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். சோர்ந்து போகாதபடி ஸ்தோத்தரி ஷிவி லகடனு ஹபிக்கான். யார் இந்த டானியல்? டானியல் இன்னும் திருமணம் ஆகவில்லை. கர்த்தரைத்தானே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஏன் என் திருமண வாழ்க்கையினும் கட்டப்படவில்லை என்று புலம்புகிறாய். நீயாகவே சொல்லுகிறாய், திருமணம் தடை, திருமண தடை இதை எடுத்துப்படு. என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எனக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்து நான் பலகி பெறுவதே கர்த்தருக்கு பிரியம் என்று விசுவாசிக்க அறிக்கையிடு. அதிசயங்களை காண்பாய். நிஷபிஹலுக்கவாதுரவன் பிதாவே, நீர் எனக்கு செபி கொடுத்தபடினா நான் மீ ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக இருந்து கொண்டு எந்தெந்த பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும் என்று புலம்பி நிற்கிறார்களோ, இந்த வார்த்தையின் வல்லமையினார், நாமத்தின் இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் விடுதலை பெற்று அவர்கள் செழிப்படைந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீரார். திருமண தடை நீங்கட்டும், கர்ப்ப தடை நீங்கட்டும், சொந்த வீட்டை கர்த்தர் அனுபவிப்ப, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும், பிரிவினையின் ஆவியை கடிந்து கொண்டு குடும்பத்தில் சமாதானம் நிலவட்டும், சந்தோஷமா ஜனங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும். நீரப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்ற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமே.
தேவ பிள்ளைகள், இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வருவதற்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். நன்மை பெற்ற நீங்கள் எங்களுக்கு எழுத மறவாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.